ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் எம்ஜிபி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து கிரில் சிக்கன் செய்யலான்றதுக்காக பிளான் பண்ணிட்டு ஸோ சிக்கன் வாங்கி வந்துட்டோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சிக்கன் கூட வந்து என்னென்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, முட்டை வந்து சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து கடையிலே கிடைக்கிற அந்த சில்லி பவுடர் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதையும் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அதையுமே வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோங்க. ஸோ இதெல்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி வீட்டிலே கிரில் சிக்கன் எப்படி செய்கிறோன்றதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து முட்டையை வந்து உடச்சிடலாங்க. ஸோ உடச்சிட்டு உடச்சி ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் வந்து எதில் செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, மைக்ரோ ஓவனில் செய்ய போகிறாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து இன்றைக்கி தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து மைக்ரோ ஓவனில் செய்ய போகிறோம். ஸோ எப்படி இருக்க போகுது, ஸோ நான் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கேன். ஸோ எப்படி வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து முட்டையை ஒரு பவுலில் வந்து உடச்சி ஊற்றிட்டு அதுக்கு வந்து தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ண பிறகு வந்து ரெண்டுத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி நல்லாவே இது பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு வந்து நீங்கள் அடுத்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ வந்து மிக்ஸ் பண்ண பிறகு வந்து இந்த சில்லி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து போட்டுருங்க. ஸோ அதான் தேவையான அளவு தாங்க, எல்லாமே வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுமோ அது தேவையான அளவு தான். ஸோ அது கூட வந்து நம்ம வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிருந்தோம்ல, அந்த முட்டையை வந்து இது கூட சேர்த்து இது இப்போ இந்த ரெண்டுத்தையுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. ஓகேங்களா, ஸோ வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபுல்லாக. ஸோ நல்லா எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து எக் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஜஸ்ட் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, வாட்டர் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ சண்டே அதுவுமா வந்து சில பேர் வீட்டிலலாம் வந்து நான்வெஜ் இல்லைன்னா அது சண்டேவே கிடையாதுன்ற அளவுக்கு வந்து இங்கே நிறைய பேர் வீடு இருக்குது. ஸோ ஓகே, இன்றைக்கி சண்டேனால நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கிரில் சிக்கன் ஸோ எப்படி வரப்போகுது, ஏது வரப்போகுதுன்னு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சோண்டு வந்து லைட்டாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் அண்ட் சி கைஸ். ஸோ இப்போ வந்து அதாங்க, சிக்கனில் வந்து இப்போ வந்து நல்லா வந்து அதை நல்லா பரட்டி வச்சுருங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து இந்த மசாலா வந்து நல்லா சிக்கனில் வந்து இது பண்ணணும், நல்லா ஃபுல்லாக பரவுற மாதிரி ஃபுல்லாகவே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி, ஸோ நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வைங்க ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி நல்லா சர்றன்னு மிக்ஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக நமக்கு பொறுமையாக கூட டைம் எடுத்துவோங்க, ஆனால் பட் வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா ஃபுல்லாக அந்த பார்க்குறதுக்கே அந்த ரெட்டிஷ் கலரில் வரணும். ஸோ இப்போ பார்க்கும் போதே வேறு லெவலில் இருக்குங்க, லுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ இது ப்ரிப்பேர் ஆகி வந்தோன்னா சாப்பிடும் போது எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்தாலே அப்படியே வாயில் நாக்கு வருதுங்க. ஸோ வந்து ஃபுல்லாகவே இது பண்ணிவிட்டு ஸோ வந்து பார்த்தீங்களா அப்படியே வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ வந்து இப்போ ஃபுல்லாகவே இது பண்ணி வச்சுட்டு தென் வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து நல்லா பரட்டினதை வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க. ஒரு ஆஃப் அன் அவர்லேருந்து ஒரு ஒன் ஹவருக்குள்ளே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓப்பன் பண்ணோன்னா ஃபுல்லாகவே வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே வந்து சிக்கனோட மசாலா வந்து நல்லாவே ஊறிச்சு, ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இதாங்க நம்மளோட மைக்ரோவானு. ஸோ இதில் தான் நம்ம சமைக்க போகிறோம். ஸோ அந்த கிரில் பிளேட்லாம் வந்து உள்ளே ரெடியாக வச்சிட்டோம், பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த கிரில் பிளேட்டில் வந்து ஃபுல்லாக வந்து சிக்கன் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக அதில் வந்து செட் பண்ண வைக்கணும். இப்போ வந்து ஃபுல்லாக செட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ண பிறகு வந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே வச்சுட்டு ஸோ இப்போ என்னென்ன செட்டிங் பண்ணுன்றது லைட்டாக சொல்கிறேன், நாங்கள் என்ன செட்டிங் பண்ணுறோன்றதை அப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து கிரில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அதில் வந்து C2ன்ற டிஸ்பிளேல வர மாதிரி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸுங்க, மினிமம் 20 மினிட்ஸ் வைங்க. வச்சுட்டு எக்ஸ்ட்ரா அது பத்தலை இன்னும் கொஞ்சம் வைக்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ வந்து 20 மினிட்ஸ் வச்சுட்டு நல்லா வேகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு கேமராவில் வந்து விசிபிளாக கரெக்டாக தெரிய மாட்டேங்குது உள்ளே, இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ ஃபுல்லாகவே சூப்பராக
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸில் வந்து 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இன்னும் 5 மினிட்ஸ் தான். ஸோ ரெடி ஆனோன்னா வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம் வேறு லெவலில். ஸோ ஸ்மெல்லு செம்மையாகவே வருதுங்க, ஸோ சும்மா சூப்பராக இருக்குங்க ஸ்மெல்லு. ஸோ ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்து ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டோங்க, ஃபுல்லாக வெந்துருச்சு வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ எடுத்து வந்து நம்ம பிளேட்டில் வந்து இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பிளேட்டில் வந்து இப்போ சிக்கன் வச்சாச்சுங்க, சிக்கன் கூட தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு லெமன் பீஸ் வச்சுருக்கோம், அது அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஆனியனும் வச்சுருக்கோங்க. ஸோ வெங்காயம், அதுக்கப்புறம் கெச்சப் நம்மளோட ஃபேவரட். ஸோ வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, இப்போ சாப்பிட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் லெக் பீஸில் வந்து லைட்டாக வந்து லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம், அது கூட வந்து ப்ளஸ் வந்து ஆனியன், அப்புறமா வந்து நம்மளோட ஃபேவரட் கெச்சப்பையும் ஆட் பண்ணிட்டு ஸோ இப்போ வந்து சாப்பிட போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்றத பார்க்கலாங்க. ஸோ வாயில் வச்சு சாப்பிடும் போது சும்மா வேறு லெவலில் இருக்குங்க, ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து வீட்லேயே எப்படி கிரில் சிக்கன் செய்கிறது தான் காட்டணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே அந்த பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.